மக்கள் வந்து 1001 மட்டும் இல்ல நிறைய படம் வந்து மிஸ் பண்ணிருக்கன்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு இப்ப இருக்கு. ஏன்னா கேஜிஎஃப் வந்து ஒரு கன்னட படம், அதுக்கே வந்து ஆல் ஆஃப் த இது வராங்க. அதுவும் தமிழ் சினிமால இப்போ ஸ்பாட்லைட் வருது கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்திருக்கு தமிழ்ல, பட் ஸ்டில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போறாங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. பொன்னியின் செல்வன் ஒரு டைனஸ்டி மாதிரி, அது வந்து ஒரு அரசர்கள் இருக்க படம். அந்த ஜானர் வந்து பிரிச்சு பாக்குறது நல்லது. பொன்னியின் செல்வன் அது வேற ஜானர். பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப நாளா ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எம்ஜிஆர் அவர்களே பண்ணோம்னு நினைச்சாரு. ஆக்சுவலி அது மோஸ்ட் ப்ராப்ளி அது ரொம்ப நல்லா வரும். பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ஒரு 70 வருஷமா எடுக்கணும் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஸ்டோரி அது. சக்சஸ்ஃபுல்லி இட் இஸ் ஹேப்பனிங்ன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அது சிஜி கொஞ்சம் இதாக இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க, பட் ஸ்டில் வி ஆர் ஹாப்பி. பொன்னியின் செல்வன் இஸ் தேர். தமிழ் சினிமாவோட 70 வருஷ கனவு நடக்குதுன்றது தட் இஸ் ஹாப்பி ஃபார் அஸ். யா, நாவல் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ விஷுவலாக பார்க்கும்போது எப்படி இருக்கு? நாவல் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் படிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு படம் பார்த்தனா அது நல்லா இருக்கு. சீசன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? யாரோட என்ட்ரி பயங்கரமா? விக்ரம் என்ட்ரி நல்லா இருந்துச்சு. விக்ரம் சார் என்ட்ரி வந்து சூப்பரா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் அப்புறம் அந்த த்ரிஷாவோட ஃபேஸ் ஆஃப் அந்த இது அதனால. சோ இந்த டீசர்ல யாருடைய என்ட்ரி பயங்கர? ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எவ்ரிவன் நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா ராய் வேற இருக்காங்க, செம்ம அழகா இருந்தாங்க. கார்த்தி, விக்ரம் எல்லாத்துமே செம்மையா இருந்தது. இந்த படம் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி மிஸ் ஆன ஒரு மொமெண்ட்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படம் எப்படின்னா, மணிரத்னம் சார் அவர் காலேஜ் படிக்கும் போது இந்த புக்கு வந்து படிச்சிருக்காரு. இமீடியட்டா வந்து அவர் இந்த படம் எடுக்கணும்னு வந்து அவருக்கு அப்பயே ஒரு தாட் வந்துருச்சு. அப்போ ஒரு ட்ரை பண்ணாரு, 90ல ஒரு ட்ரை பண்ணாரு, 2010ல ஒரு ட்ரை, மூணுமே வந்து அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இப்போ 40th இயர். ஆக்சுவலா அப்ராக்சிமேட்டா 40 வருஷம் அவரோட ஒரு படைப்பு, அவரோட கனவு, அவரோட ட்ரீம் அவர் 40 வருஷமா கத்துக்கிட்டதை இதுல வந்து அவர் வந்து கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து எக்ஸைட்டடா இருக்கு. எவ்வளவு ப்ரௌடா இருக்கு தமிழ்ல இப்படிப்பட்ட ஒரு படம் இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா தமிழ் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னு ஓகே, நல்லா பெஸ்டா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்பரும் பார்ப்போம் என்னன்ட்டு. ஈகரா இருக்கீங்க? ரொம்ப ஈகரா தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்திருக்கு தமிழ்ல, பட் ஸ்டில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போறாங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்திருக்காங்க கோலிவுட்ல, எவ்வளோ ஒரு ப்ரௌடான மேட்டர். ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் தான். ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு பெரிய பட்ஜெட் படம் கோலிவுட்ல. ஸோ அதுக்கே போய் பார்க்கலாம். அவங்க பண்ண ட்ரையே பெருசு தான். என்னதான் இல்லைனாலும் தமிழுக்காக பார்த்தேன். ஸோ அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கா? கேஜிஎஃப் அது தெரியல ப்ரோ, ரெக்கார்டு பிரேக் பண்ண டவுட்டு தான். எனக்கு மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் வந்து முன்னாடி வந்ததெல்லாம் ஒரு மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும், ராவணன் ஒரு டைப்பில் இருக்கும், செக்கச்சவந்தமானம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் இம்ப்ரவைஸ் ஆகிறது வந்து தெரியுது. ஸோ இதில் அவர் என்ன இம்ப்ரவைஸ் ஆவாருன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கேஜிஎஃப்ஓட ரெக்கார்டு இதை பிரேக் பண்ணுமா பொன்னியின் செல்வன்? சான்ஸ் இருக்கு, இருக்கு, இருக்கு. ஏன் இந்த கான்ஃபிடன்ஸ்? ஏன்னா கேஜிஎஃப் வந்து ஒரு கன்னட படம், அதுக்கே வந்து ஆல் ஆஃப் த இது வராங்க. அதுவும் தமிழ் சினிமாவில் இப்போ ஸ்பாட்லைட் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதே அளவுக்கு சான்சஸ் இருக்கு. செப்டம்பர் 30 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ ஈகராக இருக்கீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது? கண்டிப்பாக ஈகர் தான், கண்டிப்பாக போய் பார்ப்போம். பேன் இண்டியான்னு சொல்கிறத விட ரொம்ப பேர் இன்டர்நேஷனல் லெவலையும் ஹிட் ஆகும் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. கேஜிஎஃப் ரெக்கார்டை பிரேக் பண்ணுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பண்ணிடும், அசால்ட்டாக பண்ணிடும். ஏன்னா ஸ்டார் காஸ்ட்டே இருக்கு ப்ரோ. ஐஸ்வர்யா ராய் அவங்க எல்லாம் இருக்காங்க, தமிழ் சினிமாலேயே ரொம்ப ஸ்டார் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும். அதை விட மணிரத்னம் இல்லைங்களா டேரக்டர், கண்டிப்பாக பண்ணிடும். 1001 வந்து புதுசில் எல்லாமே செலிப்ரேட் பண்ணல, மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ முன்னாடி வாங்குற கான்ஃபிடன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து 1001 மட்டும் இல்லை, நிறைய படம் வந்து மிஸ் பண்ணியிருக்கான்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கு. இந்த ஜோனர் அந்த ஜோனர் சொல்ல முடியாது, எல்லா மிஸ் பண்ண படத்தையும் ஹேராமில் இருந்து எல்லா படத்தையும் இப்போ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால அவங்க பார்க்கும்போதே வந்து ரொம்ப டென்ஷனோட தான் பார்க்குறேன், எதாவது ஒன்று விட்டுறமா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதனால கண்டிப்பாக மிஸ் ஆகாது. இன்னைக்கு இருக்கிற அந்த 2K பர்சனுக்கு இந்த பொன்னியின் செல்வன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆனஸ்ட்லி ராஜராஜா சொல்லுன்னா தெரியும்னு வாங்க, ராஜராஜா சொல்லுன்னா பொன்னியின் செல்வன் நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. அப்புறம் இந்த நந்தினின்ற ஒரு கேரக்டருக்காக தான் எவ்ரிஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங். நான் பர்சனலாக பொன்னியின் செல்வன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நந்தினின்ற ஒரு கேரக்டருக்காக தான். அவங்க எப்படி போட்டு யாராவது எப்படி ஆறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக 100% ஐ வில் பி வாட்சிங்.
தியேட்டர்ஸ், ப்ளீஸ் டு வாட்ச் அவுட் தியேட்டர்ஸ் கைஸ். ஏன்னா எல்லாமே ஒரு மசாலா எலிமெண்ட்டாக மாறி இருக்கிற இதில் வந்து ஒரு எப்பிக்கான நாவலை பற்றி எடுக்கிறது வந்து இட்ஸ் ஹைலி ஹாப்பி ஃபார் அஸ். 1100 படத்தை செலிப்ரேட் பண்ண மறந்துட்டாங்க சார் எல்லாருமே, இந்த படம் அப்படி மிஸ் பண்ணுறாங்க. அதுதான் ப்ரோ, அதை செலிப்ரேட் பண்ணது மறந்ததுனால தான் இது கண்டிப்பாக டபுளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 30 எவ்வளோ ஈகராக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் ப்ரோ, தெரிக்கா விட்டுருந்தோம். ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு செப்டம்பர் 30 எவ்வளோ ஈகராக இருக்கீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன் நினைக்கிறேன். வெயிட்டிங்